अस्सलाम वालेकुम, हाय वीवर्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्कु ओरु चिकन सूप रेडी पण्णुरदा उंगलुक्कु ना सोल्लि तर पोरेन। फर्स्ट वंदु ओरु कडायिल ओरु टेबिस्पून अलवुक्कु नम्म आयिल ऊत्तिक्कलाम। आयिल सूडानदुम ओरु मीडियम सैज वेंगायम चिन्न चिन्नदा कट पण्णि एडुत्तिरुक्केन, अदुवुम इंद आयिल नम्म पोट्टु वदक्किक्कलाम। இப்போ இந்த விண்டர் சீசனில் ரெய்னி சீசனில் நம்ம இந்த மாதிரி சிக்கன் சூப் ரெடி பண்ணி சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேஸ். அப்புறம் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல் கிளிக் பண்ணும்போது ஆல் என்னோடய ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் பூண்டு, அப்புறம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு, கால் டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது விவேஸ். இப்போ காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சாப்பிட்டு வெண்ணி வெதுவெதுப்பான வெண்ணி குடிக்கிறதும், அப்புறம் நைட்டு வந்து அதே மாதிரி தான் ரெண்டு பல் பூண்டு சாப்பிட்டு நமக்கு குடிக்கிற அளவுக்கு சூடு அந்த அளவுக்கு வெண்ணி குடிக்கிறதும் நமக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே பண்ணிடும். சோம்பில் வந்து டைஜஷன் ஆகிற குணங்கள் இருக்குது. அது மாதிரி மிளகு, இஞ்சி எல்லாமே வந்து நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில் தான். இந்த மெயினாக இந்த விண்டர் சீசன்ல ரெய்னி சீசன்ல நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சூப் போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம இந்த எல்லா திங்ஸும் வந்து அந்த வதக்கிற அந்த கேப்பில் ஒரு பச்சை மிளகாய் வந்து இதுமாரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எதுக்குன்னா பச்சை மிளகாவுடைய அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ 150 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன், அதுவும் போன்லெஸ் சிக்கன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கைமா பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். இந்த பச்சை பட்டாணி வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் விவேஸ். பச்சை பட்டாணி இந்த சூப்பில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்குன்னா அந்த சூப்பு நம்ம குடிக்கும்போது அந்த பச்சை பட்டாணி எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது ஒரு ஆப்ஷன் தான், நான் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்காதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் விவேஸ். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஆட் பண்ணதும் இதில் வந்து கொஞ்சம் கிளறி ஊட்டிக்கோங்க. இப்போது நான் இது கூட வந்து இப்போ ரெம்ப இலை வந்து நான் இதில் போட போகிறேன் விவேஸ். கேரளாவிலலாம் வந்து போட்டு தாராளமாக கிடைக்கும். இது பேர் ரெம்ப இலை, வேறு நேம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்லாம், அதுதான் பெஸ்ட்டு எனக்கு. இப்போ அது இல்லாதனால நான் இது போட்டுக்கிறேன். எதுக்குன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வந்து சூப்பில் ஆட் பண்ணி நம்ம அதை கொதிக்க விடும்போது அந்த இலையில இருந்து அந்த ஃப்ளேவர் இறங்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் போட வேண்டியதான். இப்போ தேவைக்கான சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சூப்புக்கு எப்போவுமே வந்து சால்ட் அதிகமாக போடுறத விட கம்மியாக போடுறது தான் நல்லாயிருக்கும். அதோடைய குணங்கள் வந்து போகாமல் இருக்கும். ரொம்ப சால்ட் நீங்கள் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வைத்ததும் நல்ல கொதி வந்ததும் நம்ம திருப்பி ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் போட்டு வேக வைக்கலாம். அப்போ வந்து இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இது வந்து குக்கரில் ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி பேனில் ரெடி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றியிருந்தோமோ அதை விட கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு கலர் கிளறிக்கலாம். இதுவில் வந்து இப்போ நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன், என்னென்னா சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் வந்துட்டு நமக்கு அந்த சூப்புக்கு கலர் கிடைக்கும், இல்லாமல் அந்த சாஸோடைய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் அதில் வந்து நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான்.
இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணி கரைத்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது எதுக்குன்னா இந்த சூப்பில் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான். கார்ன்ஃப்ளோர் மாவு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு திக்னஸ் பாருங்கள், கொஞ்சம் ஒரு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணுறோம். ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம், கரெக்டாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வந்துட்டு போடலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போது ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் வந்து ஒயிட் பெப்பரானாலும் பிளாக் பெப்பரானாலும் ஓகே. இப்போ நான் வந்து பிளாக் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டதும் நம்ம ஒரு கலர் கலர் விட்டிக்கலாம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது வந்து ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைத்து கொஞ்சம் வேக வைத்து எடுத்துக்கலாம். அவ்வளோந்தான் விவேஸ், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண சூப்பு இந்த பவுலுக்கு கரெக்டாக ஒரு 6 பவுல் சூப்பு நமக்கு கிடைக்கும் விவேஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான எம்மியான சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் இப்போ என்னுடைய பசங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருக்கு கமெண்ட்.